ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வீட்டின் பூஜை அறையில் வைக்க வேண்டிய முக்கியமான மங்கள பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம இன்னைக்கு பார்க்க போறோம் பொதுவாக ஒரு பூஜை அறை அப்படின்னு இருந்தால் அங்கு சில முக்கியமான பொருட்கள் இருக்கணும் அது மங்கள பொருட்களாக இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு நியதி இது சைவத்திலும் உண்டு இது வைணவத்திலேயும் உண்டு பல பேருக்கு அது என்னென்ன மங்கள பொருட்கள் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய குழப்பமே இருக்கு இன்னைக்கு அது என்னென்ன மங்கள பொருட்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க ஒரு சைவ குடும்பமாக இருந்தால் சிவனை வழிபடக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களுடைய வீட்டில் இருக்க வேண்டிய பொருட்களை அஷ்டமங்கல பொருட்கள் அப்படின்னு அதுக்கு பேரு எட்டு பொருள் இருக்கும் தங்கம் ஆகிய குடங்களில் நூல் சுற்றி சந்தன குங்கும திலகமிட்டு அதில் வாசனை திரவியம் கலந்து நீர் நிரப்பி மாவிலை தேங்காய் பூக்களால் அலங்கரித்து வைப்பதே பூரண கும்பம் இது மகாலட்சுமி வாசம் செய்கின்ற இடமாக கருதப்படுகின்றது இன்பத் துன்பங்கள் சுழற்சியாக வரும் என்பதை கூறும் வடிவம் துன்பத்தை நீக்கி இன்பத்தை தரும் அம்பிகையின் சக்தியை பெற்றுத்தரக்கூடிய ஈர்க்கும் வடிவமாக இது அமைய பெற்றுள்ளது வட்ட கண்ணாடி நம்மை நமக்கே காட்டுவது கண்ணாடி நாமே பிரம்மம் என்பதை நாம் உணர்ந்து விட்டோமே ஆனால் எதன் மீதும் நாம் நம்முடைய கவனத்தை செலுத்தாது பரப்பிரம்மத்தின் மீதே நம்முடைய சிந்தனையை செலுத்துவோம் என்பதை காட்டுவதற்கு கண்ணாடி தீபம் மகாலட்சுமியின் ரூபம் இந்த தீபம் இருளை விரட்டி ஒளியை தரும் அஞ்ஞானத்தை போக்கி மெஞ்ஞானத்தை தரும் ஞான ஒளி வந்துவிட்டால் இவ்வுலகில் எல்லா நலனும் நம்மை தேடி வரும் குங்குமச் பெண்களுக்கு மிக முக்கியமானது பிறர் நம்மை வசியம் செய்ய முடியாத அளவிற்கு நம்மை பாதுகாக்கும் திறன் படைத்தது குங்குமம் வீட்டிற்கு வரும் பெண்களுக்கு கண்டிப்பாக குங்குமம் தந்து அனுப்பினால் அந்த வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்வாள் சந்தன கிண்ணம் சந்தன பேலா என்று அழைக்கப்படக்கூடிய இந்த சந்தன கிண்ணம் சந்தனத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கின்றாள் இதை பூசும்போது எப்படி ஒரு குழுமை நம் உடலுக்கு கிடைக்கிறதோ அதுபோல் குழுமையான இனிமையான வாழ்க்கையை நமக்கு தரவல்லது சங்கு வீட்டின் நிலை வாசலிலும் இந்த சங்கை பதிப்பர் பலம்புரி இடம்புரி என்று எதுவாக இருந்தாலும் இந்த சங்கு வெண்மை நிறமுடையது மகாலட்சுமியோடு பார்க்கடலில் பிறந்தது சங்கின் முழக்கத்தை கேட்டால் துர்சக்திகள் நம்மை வந்து அண்டாது குபேர சம்பத்தை பெற்றுத்தரக்கூடியது இந்த சங்கு தாம்பூலம் வெற்றியையே நமக்கு தரும் இலை என்பதால் இதற்கு வெற்றிலை என்று பெயர் எவ்வகை நிவேதன பொருள் கிடைக்காவிட்டாலும் வெற்றிலை பாக்கு வைத்து இறைவனை வழிபட்டால் அந்த செயல் வெற்றி பெறும் என்பதற்காகவே இதற்கு வெற்றிலை என்று பெயர் வைத்தார்கள் எந்த மங்கள நிகழ்வானாலும் அதன் துவக்கத்தில் இந்த வெற்றிலை தான் இடம்பெறும் இதில் மகாலட்சுமி வாசம் செய்வதால் இதை மங்களப் பொருட்களோடு வைப்பது மிக உயர்ந்தது இதே வைணவ வீடாக இருந்தால் ஸ்ரீவத்சம் ஸ்ரீவத்சம் என்பது திரு மறு என்று பொருள் மருவின் வடிவில் மாதவனின் மார்பில் உறையும் திருமகளின் இருப்பிடமே ஸ்ரீவத்சமாகும் திருமாலின் மார்பில் உறைந்து தழும்பேறி போன மகாலட்சுமியின் அடையாளமாக அங்கு காணப்படும் மருவுக்கு அதாவது தழும்பிற்கு ஸ்ரீவத்சம் என்று பெயர் பூரண கும்பம் பேரிகை பேரிகை என்பது துஷ்ட சக்திகளை எதிர்க்கும் தோல் தோல்வாத்திய கருவி மங்கள ஆரத்தி நடைபெறுகின்ற போது இந்த வகை வாத்திய கருவிகள் இசைக்கப்படும் மற்றவர்கள் பேசும் அமங்கல வார்த்தைகள் காதில் விழாமல் இருக்க உதவும் இந்த தோல்வாதிய கருவிக்கு பேரிகை என்று பெயர் தர்ப்பண மண்டலம் பெரிய கண்ணாடியை தர்ப்பண மண்டலம் என்று அழைப்பார்கள் நம்மை நமக்கே காட்டுவது கண்ணாடி நமக்குள் உள்ள பிரம்மத்தை நாம் உணர்ந்துவிட்டால் பூரணத்துவத்தை பெற முடியும் அதனால்தான் உலகில் உள்ள அனைத்து ஆன்மாக்களின் பிரதிபிம்பமாக திருமாலே விளங்குகிறார் என்பதற்காக காட்டப்படுவது தர்ப்பண மண்டலம் இரட்டை மீன்கள் இரண்டு மீன்களும் ஒன்றை ஒன்று பார்த்த வண்ணம் இருக்கும் ஒன்று ஜீவாத்மா மற்றொன்று பரமாத்மா நீரில் வசிக்கும் மீன் எப்படி நீரை பிரிந்தால் அது உயிர்த்து இருக்காதோ அதுபோல் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இணைந்தே இருக்க வேண்டும் என்கின்ற தத்துவத்தை விளக்குவது சங்கு இது வெண்மை நிறத்தை உடையது நாதத்தை தரக்கூடியது அந்த நாதமே வேதத்தின் ஸ்வரூபமாக விளங்கக்கூடியது மகாலட்சுமியோடு பார்க்கடலில் உடன் பிறந்தது வலம்புரி இடம்புரி என்று எதுவாக இருந்தாலும் சங்கு விசேஷமானது ஸ்ரீ சக்கரம் சக்கரம் காலத்தின் தத்துவம் சக்கரத்த ஆழ்வாருக்கு என்று பெருமாளின் ஆலயங்களில் தனி சன்னதி அமைய பெற்றிருக்கும் பெருமாளின் ஆயுதமாகவும் இந்த ஸ்ரீ சக்கரமே விளங்குகிறது தீயவர்களை அழித்து தூயவர்களை வாழ வைக்க உதவுவது இந்த ஸ்ரீ சக்கரம் காஷ்ய பந்தனம் என்று அழைக்கப்படும் கருடன் காஷ்யப்ப முனிவருக்கும் வினதாவுக்கும் மகனாக அவதரித்தவர் பெரிய திருவடி என்ற பேரினை பெற்றவர் எம்பெருமானுடைய வாகனங்களிலேயே கருட வாகனத்திற்கு என்று தனி சிறப்பு உண்டு பறவைகளின் அரசன் ஒளிமயமானவர் கருட சேவையை நாம் தரிசித்தால் பெருமாளின் அத்தனை நலன்களையும் நம்மால் பெற முடியும் இந்த எட்டும் வைணவத்தின் மங்கள பொருட்களாக விளங்குகின்றது இவைதான் அஷ்டமங்கல பொருட்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது நீங்கள் பெருமாளை குலதெய்வமாக வச்சு வழிபடுறீங்கன்னா இந்த பொருட்கள்லாம் பூஜை அறையில் இருக்கணும் சிவனை குலதெய்வமாக வைத்து இப்போ இல்லைங்க எங்களுக்கு முருகன் தாங்க அப்படின்னா அதுக்கு தான் நான் சொன்னேன் சைவத்தில் உள்ளவர்களும் வைணவத்தில் உள்ளவர்களும் இந்த அஷ்டமங்கல பொருட்களை பூஜை அறையில் வைத்து வழிபடணும் இப்போ சில பேருக்கு ஒரு கேள்வி இருக்குது இந்த எட்டு பொருளும் இல்லைங்க ஆனால் எங்ககிட்ட ஏதாவது ஒன்று ரெண்டு இருக்குது பரவாயில்லையா அப்படின்னா எட்டும் வைக்கிறது விசேஷம் அதெல்லாம் இப்ப நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எட்டையும் தேடி கண்டுபிடிச்சி வாங்குறதுக்கு இப்போ சில இடங்களில் செட்டாகவே விற்கிது அதை வாங்கி நீங்க வச்சிக்கலாம் இல்லைங்க எங்கள்கிட்ட ரெண்டு பொருள் இருக்கு மூணு பொருள் இருக்கு அப்படின்னா தாராளமாக நீங்க வச்சுக்கலாம் ஒன்றும் தவறே கிடையாது இப்போ வல்லம்புரி சங்கு பார்த்தீங்கன்னா ஊதர சங்காவும் இருக்கலாம் வல்லம்புரி சங்காவும் எடுக்கலாம் இடம்புரி சங்காவும் இருக்கலாம் எந்த சங்காக இருந்தாலும் அது சங்கில் சேர்த்து கண்ணாடி அப்படிங்கிறது சாதாரண முகம் பார்க்குற கண்ணாடி தான் இந்த மாதிரி எப்பொருளாக இருந்தாலும் இதில் தாம்பூலம்னு ஒரு பொருள் சொல்லியிருக்கேன் இதில் சில பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் தாம்பூலம் வைக்கிற போது வெத்தலை பாக்கு தினோ மாற்றணுமே அப்படின்னு அது கண்டிப்பாக தினோ மாற்றணும் தான் அஷ்டமங்கல பொருட்களில் ஒன்று தாம்பூலத்தை தினோ மாற்றணும் முடியலைன்னா என்னங்க பண்ணலாம் அப்படின்னா மர சீப்பை அதுக்கு பதிலாக பயன்படுத்தலாம் பாக்கு வைக்கிற போது கண்டிப்பாக கொட்டை பாக்கு தான் வைக்கணும் அதுக்கு இல்லாமல் இப்போ நம்ம இந்த தூள் பாக்கு இதெல்லாம் வச்சுருக்கோம் அது வைக்கக்கூடாது வெத்தலை கொட்டைப்பாக்கு அதுதான் மங்கள மங்களப்பொருளோட சேர்ந்தது இப்போ இன்னும் சில சந்தேகம் சில பேருக்கு வரும் இதோட சேர்த்து நாங்க சாலகிராமம் வைக்கலாமா அது இல்லாம நாங்க வந்து இப்போ மூர்த்தங்கள்லாம் கொண்டு வந்திருக்கோம் அது வைக்கலாமா அந்த கல் வைக்கலாமா இந்த கல் வைக்கலாமா இதெல்லாம் மங்கள பொருட்கள்னு சொல்றாங்களே அப்படின்னா உங்களுக்கு எதெல்லாம் மங்களம்னு தோணுதோ அதெல்லாம் வைங்க ஆனா நான் சொன்ன இந்த அஷ்டமங்களப் பொருட்கள் பாரம்பரியமாக நம்முடைய முன்னோர்கள் புராண காலம் வேத காலத்திலிருந்து சொல்லப்பட்ட அஷ்டமங்கல பொருட்கள் இவை ஒரு வீட்டில் இருந்தால் மங்களம் அந்த வீட்டில் நிறைந்து காணப்படும் மகாலட்சுமி நித்தியம் அந்த வீட்டில் வாசம் செய்வாள் இப்போ சில பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் இதை வச்சா மட்டும் போதுமா வீட்டில் எல்லாமே வந்துருமா அப்படின்னா நம்ம வேலை வெட்டி எதுவும் செய்ய வேண்டாமே இதை மட்டும் கொண்டு போய் வீட்டில் வச்சுக்கலாமே வச்சா வீட்டில் மகாலட்சுமி நிறைந்திருப்பாள் அப்படின்னா உழைப்பு அப்படிங்கிறது இல்லாத இடத்தில் மகாலட்சுமி வாசம் செய்ய மாட்டாள் அதனால் எப்போவுமே ஒன்று தெரிஞ்சிக்கணும் என்ன மங்கள பொருட்களை நாம் வீட்டில் வச்சுட்டு நாமளும் வீட்டிலேயே சும்மா உட்காந்துருந்தோம்னா அங்கு மகாலட்சுமி நிறைந்திருக்க மாட்டாள் மகாலட்சுமி உழைக்கின்றவர்களிடத்தில் மட்டுமே தான் வாசம் செய்வாள் அதை நாம் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு உழைப்பு அப்படிங்கிறது இருக்கிற பட்சத்தில் இவை நமக்கு மேலும் துணை செய்யும் அப்படிங்கிறதையும் மறந்துடக்கூடாது இது போன்ற மங்கள பொருட்களை நாமும் வைத்து நாமும் மங்களமாயிருந்து நம்ம வீட்டுக்கு வருகின்றவர்களுக்கும் அந்த மங்களத்தை பரிசாக தரணும் அப்படிங்கிறது உங்கள் அனைவருக்கும் அன்போடு தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் விடைபெறுவது பெறுவது வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி கரசி நன்றி வணக்கம்